நீலகிரி மாவட்டம் கோக்கால் பகுதியில் அரசு மருத்துவமனை கட்டப்படுவதால் தங்களின் வீடுகளில் விரிசல் ஏற்பட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் புவியியல் துறை வல்லுநர்கள் இரண்டாவது நாளாக ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஞானசேகர் வழங்க கேட்கலாம். ஞானசேகர், வணக்கம். இரண்டாவது நாளாக ஆய்வு நடத்தப்படுகிறது, பொதுமக்களின் குற்றச்சாட்டிற்கு தற்போது வரை வல்லுநர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்ன? முழு விவரங்கள். வணக்கம் அகிலா. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள மேல்கூடலூரை ஒட்டியுள்ள கோக்கால் ஒன்றரை சென்ட் பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக நிலத்திலும் வீடுகளிலும் விரிசல் ஏற்பட்டது. இதன் காரணமாக பொதுமக்கள் மிகுந்த அச்சம் அடைந்தனர். மேலும் அப்பகுதியில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதாக பேனர் வைக்கப்பட்டு பொதுமக்கள் நடமாட தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அங்கிருந்த பொதுமக்கள் வாடகை வீடுகளுக்கும் முகாம்களுக்கும் சென்றனர். வீடுகளில் விரிசல் ஏற்பட்டுள்ள இடங்களில் அதிகாரிகள் ஆய்வு செய்து மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் நேற்றைய தினம் புவியியல் வல்லுநர்கள் கோக்கால் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர். சாலைகளில் ஏற்படும் விரிசல் மற்றும் வீடுகளில் ஏற்படும் விரிசல் எதனால் என்பது குறித்து ஆய்வு செய்தனர். மேலும் கோக்கால் குடியிருப்பு பகுதியில் புதிய அரசு மருத்துவமனை கட்டப்பட்டு வருவதால் அங்கிருந்து மண் கற்கள் தோண்டி எடுக்கப்பட்டால் மட்டுமே மண் பலமின்றி தங்கள் வீடுகளில் விரிசல் ஏற்பட்டு நிலங்களுக்கு புதவுவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். இதனால் இரண்டாம் நாள் ஆய்வு மேற்கொண்டு வரும் அதிகாரிகள் அரசு மருத்துவமனை கட்டப்பட்ட பகுதியில் டிஜிபிஎஸ் கருவி மூலம் ஆய்வு செய்து வருகின்றனர். ஏற்கனவே ஒரு வாரத்திற்கு இப்பகுதியில் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என அதிகாரிகள் கூறியுள்ள நிலையில் இரண்டாவது நாளாகவும் அரசு மருத்துவமனை கட்டி வரும் பகுதியில் ஆய்வு நடத்தி வருகின்றனர். அதுதான் விவரங்களுக்கு நன்றி ஞானசேகர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.